ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் கடாயிலேயே பால் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் சட்டினி செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு அடிக்கனமான கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பிரியாணி எல்லையே இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க சீரகம் பொறிஞ்சதும் இது கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோடய பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகி வரணுங்க அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு கேரட்டை தோல் சிவி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு பீன்ஸ் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கேரட் பீன்ஸ் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும் பாருங்க ரெண்டு நிமிஷம் போல ஆயிருக்கு காய் கொஞ்சம் சாஃப்டாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கு புதினா சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்க போகிறேங்க நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய்பால் சேர்த்துக்கிறேன் நார்மலாக குக்கரில் செய்யும்போது ஒன்றுக்கு ஒன்றுன்னு சேர்ப்போம் கடையில் செய்யும்போது ஒன்றுக்கு ரெண்டு சேர்த்துக்கங்க சரியாக இருக்கும் நான் சொன்ன தண்ணியோட அளவு பாஸ்மதி அரிசிக்கு சரியாக இருக்குங்க சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க தண்ணி கொதிச்சு வரட்டும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாங்க கொதி வந்தாலே போதும் நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி நுர நுரையாக வரும் இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் அரிசி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை இருபது நிமிஷம் உற வச்சு வச்சுருந்தேன் தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க சாதம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு சாதம் நல்லா வெந்து வந்திருக்குங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை குழையல நல்லா உதிரு உதிராக இருக்குது பாருங்க இப்போ இதை பொறுமையாக ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க சாதம் பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க இப்போ இதில் கடைசியாக ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின் மல்லி இலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான தேங்காய் பால் புல்லாவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ